ஆட நெல்லுங்க கொஞ்சம் கேளுங்க பிரைஸில் ஆடுங்க அதாவது ஒரு நாள் இப்படி நான் யோசித்து பார்த்தேன் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு அப்பா இருக்கிறாரு அவங்க அப்பா அந்த வேலைக்கு போகும்போது அங்கே வேலை செய்கிற இடத்துல பயங்கர கஷ்டப்படுத்துகிறாங்க அவங்க என்னெல்லாம் வேலை நினைக்கிறாங்களோ அத்தனை வேலையும் கொடுக்குறாங்க இவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறார் டெய்லி வீட்டிற்கு வரும்போது ஏறக்குறையும் ஒம்பது மணி பத்து மணி ஆயிடுது அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு மறுபடியும் வேலைக்கு போகிறார் அது ஒரு ஃபிட்டர் வேலை அவ்வளவு கஷ்டப்படுகிறார் ஒரு பக்கம் உடல் அளவில் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல இன்னொரு பக்கம் அவருக்கு என்ன பிரச்சனைன்னா இவருக்கு வேலை கொடுக்குற ஒரு கண்ணா திட்டுறாரு இவர் என்ன செஞ்சாலும் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்கிறார் அவ்வளோ வேதனையோடு வேலை செய்யும்போது சில சமயம் மனசுக்குள்ளே தோணுது இங்கே இங்கேருந்து போயிடலாமா ஆனால் உடனே என்ன தோணுதுன்னா ஐயோ என் பிள்ளை படிக்கணுமே அவன் மேலே வரணுமே நான் படுற கஷ்டம் அவன் படக்கூடாது என்ற எண்ணத்தில் அவர் பல்ல கடிச்சிட்டு அந்த மேனேஜர் மேலாளர் என்ன சொன்னாலும் சரி அதை வாயே திறக்காமல் அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய மனக்கண்ணுக்குள்ளே என்ன பின் நாட்களில் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிச்சு கொடுக்குற காசில் என் பையன் டிகிரி படிச்சிட்டானா நல்ல ஒரு வேலைக்கு போயிடுவான் அவன் போயிட்டான்னா அவன் இந்த கஷ்டத்தை போட மாட்டானே என்கிற ஒரே தான் நம்ம ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து கூட ஏறக்குறைய அப்படி தான் இருக்கிறார் பாருங்களேன் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள் ஏசியா ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் ஒடுக்கப்பட்டார் சிறுமைப்படுத்தப்பட்டார் ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை வாயவே திறக்கலை அவர் பேசவே இல்லை ஒரு நேரம் நம்ம பேதுரு என்ன செய்கிறார் பாருங்கள் கெசமண்ணை தோட்டத்தில் தன் கையில் வைத்திருந்த வாழை வச்சு அந்த மல்கூஸ்ங்கிற அந்த சிப்பாயோட காதை வெட்டி போடுறார் திட்டுறாரு என்ன நினச்சிட்டு இருக்கிறார் இப்போ நான் கேட்டேன்னா எத்தனை தூதர்கள் வருவாங்க தெரியுமா அமைதியார் இப்போ அமைதியாக இருக்க வேண்டிய வேலை என்று சொல்லுகிறார் பாருங்கள் அடிப்பதற்கு இழுத்துச் செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோ ரோமம் கத்திரைப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார் இயேசு கிறிஸ்துவ பாடுபட்ட எல்லாம் அவருடைய மனக்கண்ணுக்கு முன்னாடி நீங்களும் நானும் தான் இருந்தோம் ஆகே தரக்கிழங்க அமைதியாக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார் நாம கூட அவரை பார்த்து கற்றுக்கொள்வோம் அமைதியாக பாடுகளை ஏற்றுக்கொள்வோம் ஏற்ற காலத்தில் நமக்கு பலன் வரும்